சருமம் சிவப்பாம், குளிர் முகம் சிவப்பாம், சங்கமிக்கும் கண்களில் சந்தோஷ சிரிப்பா என்று அமர்ந்திருக்கும் நடுவர் பெருந்தகைக்கு எனது வணக்கம். செய்கூலி இல்லாம சேதாரம் இல்லாத ஒரே நகை புன்னகை. அந்த புன்னகையோடு அழகாக அமர்ந்திருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இதுக்குதான் புலவர் வேணுங்கிறது. இப்ப இந்த தம்பி பேசி போனாருங்க, பொழுது விடிஞ்ச உடனே புரணி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பெண்கள். ஆமா, இருந்தது எப்போ? அந்த காலத்துல. ஆனா இந்த காலத்துல பெண்களுக்கு அதுக்கெல்லாம் நேரமே கிடையாது. ஏன்னா பெண்கள் நல்லா படிச்சு குடும்பத்தையே, பெண்களுக்கு தான் அதிகமா வேலை வாய்ப்பு. தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பதும் குழந்தைகளை கவனிப்பது மட்டும்தான் அவங்களுக்கு சரியா இருக்கு. ஆனா ஒவ்வொரு இடத்திலும் குறைகளை கண்டுபிடிப்பது ஆண்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களே இன்று புரணி பேசுபவர்களாகவும் இருக்கிறார்கள். இல்லால் அகத்திருக்க இல்லாத ஒன்று இல்லை. ஆண்கள் குடும்பத்துல சக்கரவர்த்திகள், ஆனால் பெண்கள் குடும்பத்துல மெழுகுவர்த்திகள். உருகிறம் ஐயா, புருஷனுக்காக உருகிறோம், பிள்ளைகளுக்காக உருகிறோம். இப்படி உருகி உருகி குடும்பத்துல ஒளி கொடுத்து கொண்டு குடும்பத்தின் வெற்றிக்காக பாடுபடுகிறோம். அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதனால தெரியலம்மா. குடும்பத்துல உறவுகள் மூலமாக எத்தனை பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, நாத்தனார் பிரச்சனை, நங்கையார் பிரச்சனை, ஏன் கொழுந்தனாரே பிரச்சனை தான். அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் இருந்தா அப்புறம் கொழுந்தனார் பிரச்சனையா தானே இருப்பாங்க. குடும்பத்துல புருஷனுக்கு இதையெல்லாம் புரிய வைக்கலன்னு வைங்க, குடும்பத்துல வெற்றியாவது வெங்காயம் ஆகுது. ஆபீஸ்ல ஆம்பளைங்களுக்கு 1000 டென்ஷன் இருக்கும். 6 மணிக்கு வரேன்னு சொன்ன ஆம்பளை 6 மணியாச்சு வரல, 7 மணி, 8 மணியாச்சு, 9 மணியாச்சு, இன்னும் வரல. உண்மையை தத்ரூபமா சொல்றாங்க. வாசலிலே உன் காலடி ஓசை கேட்டிருப்பேன், வந்தவுடன் உன் ஆசை முகத்தை பார்த்திருப்பேன், உனக்கெனவே நான் வாழ்வேன். இதுதான் பெண்கள் சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தம் சொல்லிட்டு எதிரணியில தேகாமரம் பேசினாரு. யார் யா சிந்தரப்பா பண்ணல? நாங்க சிந்தரை பண்றோம். சித்ரா பௌர்ணமிக்கு என்ன வாங்கலாம், ஆடி பூரத்துக்கு என்ன வாங்கலாம், வைகாசி விசாகத்துக்கு என்ன வாங்கலாம் அப்படின்னு சிந்தனை பண்ணி பண்ணி ஒரு நல்ல சேலையா வாங்கலாம் நினைச்சோம். ஏன்னா கட்டினதுதான் மேச்சா இல்லைனாலும் கட்டிக்க போறதாவது மேச்சா இருக்கட்டும். எவ்வளவு வருத்தத்தோட இருக்கிறாங்க பாருங்க. நம்ம பட்டு வாங்குற பட்டு வாங்குறன்னு எதிரணிய பேசுறாங்க. கலகலப்பா இருக்கணும்னு காஞ்சிபுரம் பட்டு கட்டுறோம். எதுக்காக? கணவனை சந்தோஷப்படுத்துவதற்காக. பட்டு தயாரிச்சிருக்கிறவங்களுக்கு கூட இது எதுக்கு இவ்வளவு நுட்பம் தெரிஞ்சிருக்க? வரவு 8ணா, செலவு 10ணா, அதிகம் 2ணா, கடைசியில குந்தனா குந்தனா குந்தனா. உலக பொருளாதாரமே வீழ்ச்சி அடைந்த அந்த காலத்துல இந்திய பொருளாதாரம் மட்டும் வீழ்ச்சி அடையல. ஏன் தெரியுங்களா? இந்திய பெண்கள் சிக்கனமா சேர்த்து வச்ச சிறுவாட்டு காசினாலே. அதனால்தான் ஒரு குடும்பத்தின் வெற்றி என்பது பெண்கள் கையில தான் இருக்கு. வயிற்றில் குழந்தையை சுமக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு ஏதாவது சேராம, ஏதாவது நம்ம சாப்பிட்டா சேராம ஆயிடும் சொல்லிட்டு பார்த்து பார்த்து சாப்பிடுவாங்க. குழந்தை பிறந்த 3 மாத காலத்தில் என்ன சாப்பிடணும் ரொம்ப கவனமா சாப்பிடுவாங்க. அந்த குழந்தையை வளர்க்கும் பொழுது தன்னுடைய கவனத்தை மிகவும் சிறப்பாக செய்வார். அப்படி தன்னையே தியாகம் செய்பவள் தான் பெண்கள். எனவே குடும்பத்தின் வளர்ச்சிக்கு, குடும்ப வெற்றிக்கு பெரிதும் உறுதியாக இருப்பது பெண்களே, பெண்களே, பெண்களே என்று கூறி எனது வாய்ப்புக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். இவங்க எப்படி குறைய கண்டுபிடிச்சு சொல்லி இருக்கிறாங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு உங்க ஆலையினுடைய மேலாளர் அன்பு சகோதரர் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கை முழங்கு. இப்போது பூத்த மலர்களைப் போல் இங்கே அமர்ந்திருக்கின்ற கேபிஆர் குழுமத்தினுடைய அன்பு கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான இந்த மந்த மாருதத்தின் அற்புதமான வணக்கம். நம்முடைய தலைப்பு
குடும்பத்தினுடைய வெற்றிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது ஆண்களா பெண்களா என்பது. எப்படி சமைக்கிறாங்க, எப்படி செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது இல்லை. ரெண்டாவது, அந்த அம்மா பேசும்போது சொன்னாங்க, நாங்கள் புடவை தாரம் வாங்குகிறோம், நீங்கள் ஆடி கார் வாங்குறீங்களே அப்படின்னாங்க. உண்மைதான், ஆடி கார் வாங்கிட்டு நாங்கள் மட்டுமா போகிறோம், சொல்லுங்கள் பார்க்கலாம். முன்னாடி சீட்டில் உட்காந்துக்கிட்டு குழுகளும்னு ஏசி இருக்கும்ல, ஆடி காரில் இருக்கும்ல, சைடு கண்ணாடி இறக்கி விட்ருவாங்க. நாலாவது வீட்டு கோமதி ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பாங்க, வெளியில் அப்படியே தலையை வெளியில் நீட்டிக்குவாங்க, கோமதி அக்கா அவங்க கேட்டாங்களா, இதை யார் செய்கிறது? பெண்கள் தானே செய்கிறாங்க. ஆண் என்ன பண்ணுறான், நேராக பார்த்து வண்டி போட்டலன்னு எங்கேயா முட்டிடுவான், நேராக போகிறான்ல. ஒரு கணவன் ஏழு நாளாக காணாம், மனைவி வந்து காவல் நிலையத்துக்கு போகிறாங்க, போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன கம்ப்ளைண்ட்டு, என்னுடைய கணவன் சப்பாத்திக்கு மாவு வாங்க போனார், ஒரு வாரமாக காணாம். இன்ஸ்பெக்டருக்கு ஒரே ஆச்சரியம், ஏம்மா என்னம்மா கம்ப்ளைண்ட்டு, அதான் சார் சப்பாத்தி மாவு வாங்க போனாருங்க, ஒரு வாரம் ஆச்சுங்க காணாம். ஒரு வாரம் என்னம்மா பண்ண, அவன் என்ன அர்த்தத்தில் கேட்குறான், ஒரு வாரமாச்சே நீ முன்னாடியே வந்திருக்கலாமே ஏன் இல்லைன்னு கேட்குறான். அதுக்கு இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அதை ஏன் சார் கேட்குறீங்க, வீட்டில் இருக்கிற அரிசி மாவு வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். பிரச்சனை எங்கே இருக்கு, கணவன் திரும்பி வராது பிரச்சனை இல்லை, கோதுமை மாவு வீட்டுக்கு வரல. மகாபாரத்தை எடுத்துக்கங்க, பிரச்சனை யாரால் வந்தது, பெண்களால் தான் வந்தது. பளிங்கு மாளிகையில் துரியோதனை பார்த்து குருடனின் மகனும் குருடனாகத்தான் இருப்பான்னு பாஞ்சாலி சொன்னதால் வஞ்சம் வச்சான் துரியோதனை, பாரதம் ஸ்டார்ட் ஆச்சு. இதுதானே உண்மை. அதை விட்டுட்டு நாங்கள் சீக்கிரமாக இருக்கிறோம், ஓகே நீங்கள் சீக்கிரமாக இருக்கிறீங்க, எப்படி சீக்கிரமாக இருக்கிறீங்க, 5000 ரூபாய் கொண்டு போய் பாக்கெட்டில் வச்சோம்னா அதில் ஒரு 500 ரூபா இருக்காது, கேட்டோம்னா சண்டை வந்துடும், இப்படி நடக்கும். சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாம் சேர்த்து 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 வச்சுக்கிறீங்க, வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பண மதிப்பு இழப்பெல்லாம் போச்சா வந்தது, வந்தவுடனே பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம பாக்கெட்லேருந்து எடுத்த பணம்லாம் எங்கேயே போச்சுன்னு. அஞ்சரை பெட்டிலையும் அங்கேயும் இங்கேயும் வச்சுட்டு 50000 ரூபா வருது, வெறும் செல்லாத நோட்டு. இப்போ தெரியுது அவங்களுடைய சிக்கனம் எப்படி இருக்குன்னு, நீங்கள் சிக்கனமாக இருக்க வேண்டும் உண்மைதான், ஆனால் அந்த சிக்கனத்தை உங்கள் கணவனோடு பகிர்ந்து கொண்டு சேர்ந்து செய்தால் குடும்பம் முன்னேறும். அதை விட்டு நீங்கள் தனி ட்ராக்ல போனீங்கன்னா எப்படி குடும்பம் முன்னேறும், எப்படி ஒரு கணவனுக்கு வந்து மகிழ்ச்சி இருக்கும். கடைசியாக நடுவரவர்களே, இங்கே அமர்ந்திருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் தான், நீங்கள் தீர்ப்பு கூறுவதற்கு அஞ்ச வேண்டாம். தாயின் மடியிலே உறங்கிய காலத்தை விட தந்தையின் மார்பிலும் தோளிலும் வளர்ந்த நினைவுகளுக்கெல்லாம் பசுமையாக இவர்களுடைய நெஞ்சிலே இருக்கும். தந்தையினுடைய விரலை பிடித்து நடைபெயர்ந்த அந்த பசுமையான நினைவுகள் இவர்களிடத்திலே இருக்கும். நடுவர்களே, மலையிலிருந்து உடைக்கப்பட்ட கல் ஒரு நாள் சிலையாகலாம், மரத்திலிருந்து உதிர்ந்த செடியிலிருந்து உதிர்ந்த மலர் ஒரு நாள் மாலையாகலாம், விதைக்கப்பட்ட விதை ஒரு நாள் மரமாகலாம், காய்க்கின்ற காய் ஒரு நாள் கனியாகலாம், ஆனால் ஒருபோதும் குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்கு பெண்களால் துணை நிற்கவே இயலாது என்று இறுதியாக கூறி மேலான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமர்கின்றேன். வாழ்க வளமுடன். மிக அருமையாக ஐயா, அவங்க பெண்கள் முடிவை அவர்களே எடுக்க விரும்புகிறார்கள், அது பல நேரங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தி விடுகிறது என்று சொல்லி அந்த அணிக்கு வலு சேர்த்து அமர்ந்திருக்கிறாங்க. இதுக்கு என்னன்னா, முள்ளால் எடுத்தது அந்த காலம், செல்லால் எடுக்கிறது இந்த காலம். அவரை சரியா சந்திக்கணும்னா இங்கேயே ஒரு போட்டி வெற்றிய வேட்பாளர் இருக்கணும் இல்லையா. அந்த வகையில் KPR பொறியியல் கல்லூரியினுடைய பேராசிரியர் முனைவர் சசிகுமார் ஐயா அவர்களை அவருடைய வாதத்திற்கு கருத்து வழங்குமாறு அன்போடு உங்களின் சார்பாக அழைக்கின்றேன். பெண்களை மதிக்கவும் போற்றவும் தெரிந்த நடுவர் அவர்களே, குடும்பத்தின் வெற்றிக்கு காரணம் பெண்கள் தான்னு தெரிஞ்சோம், இல்லைல்ல ஆண்கள் தான் அப்படின்னு மனிதாபிமானத்தோடும் மனசாட்சியோடும் பேச வந்திருக்கும் எதிரணி நண்பர்களே, இல்லை அவங்க பெண்களை எந்த வகையிலும் குறைத்து மதிப்பிடவில்லை. இன்றைய சமுதாயத்தில் பெண்கள் புரிந்து கொள்ளாமல் மயக்கத்தில் இருக்கிறார்கள்,
அந்த மயக்கத்தை தெளிவிப்பதற்காக அவர்கள் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். எனது அணியின் சகோதர சகோதரிகளே, கேபிஆர் குழுமத்தின் சேர்மன் திரு கே பி ராமசாமி ஐயா அவர்களே, கேபிஆர் பொறியியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் கே பொம்மனராஜ் அவர்களே, கேபிஆர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் நடராஜன் அவர்களே, கேபிஆர் மில்லின் வைஸ் பிரசிடென்ட் திரு சோமசுந்தரம் அவர்களே மற்றும் கேபிஆர் மில்லில் பணிபுரியும் தொழிலாளர் நண்பர்களே, எனது உயிர் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல ஒரு விஷயத்தை நான் வந்து தெளிவுபடுத்திடுறேன். ஒரு ஆணா இருந்து கொண்டு ஒரு குடும்பத்தின் வெற்றிக்கு காரணம் பெண்கள்னு பேச வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்று, ஒரு பெண் கல்வி அறிவு பெற்றால் அது அந்த பெண்ணுக்கு மட்டும் கிடைத்த வெற்றி அல்ல, அவள் சார்ந்துள்ள குடும்பத்துக்கும் கிடைத்த வெற்றின்னு நினைக்கிற எங்கள் சேர்மன் ஐயா அவர்கள் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 20,000 மேற்பட்ட பெண் தொழிலாளிகளுக்கு கல்வி அறிவு கொடுத்துருக்கார். ஐயா, பொருளாதார சூழ்நிலையால் படிக்க முடியாத ஒரு பெண் குழந்தைகள், ஒரு பெண்கள் இந்த நிறுவனத்துக்கு வரும்போது ஒரு 8வது 7வது படித்து வந்த பெண்கள் இந்த நிறுவனத்திலேயே பணிபுரிஞ்சு 10வது 12வது டிகிரி முடித்து பிஜி டிகிரி முடித்து மத்திய மற்றும் மாநில அரசுகளில் வேலை பார்க்குறாங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம், இந்த நிறுவனத்தில் பணிபுரிஞ்சு டிகிரி வாங்கின ஒரு பெண் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்ற ஒரு மத்திய அரசு நிறுவனத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி உயர்ந்த சிந்தனையுடைய ஒரு மனிதருடைய பிரதிநிதியாக நான் பேச வந்திருக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது காரணம் என்னென்னா, எப்போவுமே ஒன்று நம்ம இருக்கிற அணி ஜெயிக்கணும், இல்லைன்னா ஜெயிக்கிற அணியில் நம்ம இருக்கணும். அவ்வளோதான். தெரிஞ்சிருக்கு இப்போ எது ஜெயிக்க போகுதுன்னு இல்லையா? மஞ்சள் சட்டை போட்ட நம்ம சகோதரர் சொன்னார், எங்கள் அப்பத்தா காலத்தில் வந்து நாங்கள் வந்து பெண்கள் எல்லாம் அம்மியில் அரைச்சாங்க, செக்கில் இடித்தாங்க அப்படின்ட்டு. ஏன் இப்போ அந்த செக்கு அம்மியெல்லாம் வாங்கி அந்த வீட்டுக்குள்ளே போடுங்களேன்? வீடு இருக்கிறதே 10க்கு 10, இதில் எங்கே போய் அம்மியை வாங்கி போடுறது, செக்கை வாங்கி போடுறது? அண்ணன் ராமச்சந்திரன் அண்ணன் அவர்கள் வந்து சொன்னாங்க, ஆடிக்காரில் போகும்போது 3வது தெருவில் இருக்கிற 4வது வீட்டுக்கார கோமதி அக்கா வந்து கையாட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு. அதே ஆடிக்காரில் அந்த பொண்ணு கையாட்டம் போனால் என்னாகும்னு வச்சு பாருங்கள். அதே கோமதி அக்கா பக்கத்தில் இருக்க செண்பகா அக்கா கிட்ட என்ன சொல்லுவாங்க, இவளுக்கு வந்த மவுசை பற்றியா, புருஷன் ஆடிக்கார் வாங்கிட்டானா, உட்காந்துட்டு போகிறா பாரு எப்படி ஜம்மனு சொல்லுவாங்கள்ல. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது இந்த பொண்ணு பார்க்குற சம்பிரதாயம்னு ஒன்று இருக்கும். முதல்ல அதை தூக்கி போட்டுட்டு அந்த மாப்பிள்ளை பையன் இருக்கான் இல்லைங்களா, பொண்ணை பார்க்க வரணுன்ற பார்த்தீங்களா, அவனை கூப்பிட்டு ஒரு நாடகத்தினுடைய ஒரு 10 எபிசோடு போட்டு காமிச்சு நம்ம பார்க்கணும் அந்த பையன் எவ்வளவு பொறுமையா அந்த நாடகத்தை பார்க்கறான் அப்படின்னு பார்க்கணும். இல்ல இப்படி ஒரு டெஸ்ட் வச்சிங்க அப்படின்னு சொன்னா ஒரு மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் ஆகாது, அவ்வளவு பொறுமையாலாம் இருக்க முடியாது இன்றைய மாப்பிள்ளைங்க. அந்த பொறுமையும் அந்த 10 எபிசோட் நாடகம் முடிஞ்ச உடனே அவன் ஃபேஸில் ஒரு ஃபீலிங் தெரியும் இல்லையா, அந்த ஒரு உணர்வு, அப்படி ஒரு பையன் இருந்தான்னா கண்ணை மூடிட்டு அந்த பையனுக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், எழுதியே தரேன் நான் இப்போ. காலம் பூரா அந்த பெண்ணை கண்டிப்பாக வச்சு காப்பாற்றுவேன். நடுவரையாராக வந்து பேராசிரியராக இருக்கிறனால இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். டியூட்டிக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது. கண்டிப்பாக கடமையை கடமையேன்னு செய்கிறது டியூட்டி. அந்த கடமையை செய்யும்போது தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து ஈடுபாட்டோடு செய்கிறதுக்கு பேர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. எது ஜெயிக்கும்? ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஜெயிக்கும். ஒரு குடும்பத்தில் யாருக்கு டியூட்டி இருக்குது, யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது? நடுவர் அவர்கள் அவருடைய தீர்ப்பில் இதை சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த கேபிஆர் குழுமத்தின் சேர்மன் ஐயா அவர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும்
அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக இந்த ரெண்டு அணியினுடைய நிறைவு பேச்சாளர்களும் இதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? அந்த பதில் சொல்வதற்காக ஆண்கள் அணியினுடைய பேச்சாளர் துணை பேராசிரியர் ஜேம்ஸ் அற்புதம் அவர்களை உங்களின் சார்பாக அழைக்கின்றேன். நீங்க நல்லா இருக்கணும், நாங்க முன்னேற இந்த நாட்டில் உள்ள தோழர்களின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாங்க முன்னேற இந்த மில்லில் உள்ள தோழர்களின் வாழ்வு முன்னேற. என்றும் நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. என்றும் நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. கடைசியா வந்து பேசினார் முனைவர், முழுக்க முழுக்க எங்கனிக்கு பேசிட்டு போயிருக்கார். முழுக்க முழுக்க எங்கனிக்கு பேசிட்டு போயிருக்கார். ரொம்ப கவனிச்சிருக்காங்க, ரொம்ப கவனிச்சிருக்காங்க. ஆமா, இப்படி நல்லா பார்த்து 20,000 பேத்த படிக்க வச்சதாரு யாரு? ஐயா. ஐயா தானே. யார் அவரு? இப்படியா இப்படியா? ஆனா பெண்ணா? ஆண் தானே. நீங்களே சொல்லுங்க, அவர் யாருக்கு பேசியிருக்காரு? முழுக்க முழுக்க எங்களுக்கு பேசிட்டு போயிருக்காரு. இவ்வளவு விஷயமும் இவ்வளவும் ஒரு யார் செஞ்சிருக்காங்க? ஒரு ஆண் தான். ஆண் தான்தான் முடியும் உண்மையாலுமே. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெட்கம், பொன் மாலை மயக்கம், பொன் மாலை மயக்கம். ஏமா ஏன் நடுவர்களே, நீங்கள் இது தோசையெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டது உண்டா? நீங்களே சாப்பிட்ருக்கீங்களா தோசை? சாப்பிட்ருக்கீங்க. யார் சுடுவா? அம்மா சுடுவாங்க, வீட்டுக்குள்ளே அம்மா சுடுவாங்க. கடை சரக்கு மாஸ்டர் எங்கே இருக்காரு? அவர் யார்? ஆனா பெண்ணா? மாஸ்டர். மாஸ்டர், சரக்கு மாஸ்டர், சரக்கு சரக்கு போகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார்? பெண்கள் தானே. நீங்கள் இப்போ சொல்கிறாரு, இவர் வந்து எவ்வளோ ஒரு பாசிட்டிவானவர். நெகட்டிவாக அதாவது எங்களுக்கு உணர்வே இல்லைங்கிறார். கெட்டதை பார்க்க சொல்கிறாரு, கெட்டதை கேட்க சொல்கிறாரு, கெட்டதை பேச சொல்கிறாரு. இது நல்லது நடக்குமா குடும்பத்தில்? நீங்களே சொல்லுங்கள். அவர் எங்களுக்கு உணர்வு இல்லைங்கிறார். உணர்வு என்ன? உணர்வு எப்படி இருக்கணும்? உணர்வு சொல்லுங்க பார்க்கலாம். தைரியமாக இருக்கும். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவர் இருக்கிறார் மயங்காதே, ஒரு தலைவர் இருக்கிறார் மயங்காதே. அப்படி இருக்கணும் பாட்டுன்னா, அந்த மாதிரி பாட்டை கேட்கணும். அதை விட்டு போட்டு கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, இல்லை ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாம், இந்த மாதிரி பாட்டை கேட்டால் குடும்பத்தில் என்ன நடக்கும்? நீங்களே சொல்லுங்க நடுவர் அவர்களே, குடும்பத்தில் என்ன நடக்கும்? அப்பா அம்மாவுக்கு வேலை இருக்குமா? அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை இருக்குமா? அவங்க அவங்க டாடா பை பை சியூ சொல்லிவிட்டு அவங்க அவங்க அவங்களுக்கு தேர்ந்து சூட் பண்ணி தூக்கிட்டு போயிடுவாங்க. இதுவா நியாயம்? பெற்றவங்க மனசு எவ்வளோ கல்லாகும், பெற்றவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும். இதுவா இந்த மாதிரி உணர்வு எங்களுக்கு வேணுமாமா? இந்த மாதிரி உணர்வு யாருக்கு வேணும்? உங்களுக்கு வேணுமா? அதுவும் இல்லாமல் நல்லா சொல்கிறேன், இவ்வளோ பெண்கள் இருக்கீங்க, இந்த இந்த இதெல்லாம் பண்ணுவீங்களா நீங்கள்? ஐப்ரோ த்ரெட்டிங்கு, ஆமாம், இதெல்லாம் சொந்த காசில் சூனியம் வைக்கிறது தான். டீச்சர்களுக்கு கவர்மெண்ட் எங்களை அனுப்பிச்சிது. அப்போ நாங்கள் போய் கிளாஸ் எடுக்கிற போது எல்லா டீச்சர்களும் சொன்ன வேலை என்னென்னா, எங்கள் பிள்ளைகளுக்கு தலைவலியே தீரமாட்டேங்குது, இந்த தலைவலிக்கு ஏதாவது இந்த யோகாவில் ரெமெடி இருக்கா, அந்த ரெமெடி சொல்லுங்கன்னு கேட்டாங்க. கேட்டதுக்கு நாங்கள் கேட்டோம், ஏமா யார் யாரெல்லாம் பியூட்டி பார்லருக்கு போவாங்கன்னா? எல்லோரும் போவாங்க. போய் இங்கே யார் யாரெல்லாம் கை வைக்கிறாங்க? அம்மா நீங்கள் நல்லா அழகுன்னு மைய வாங்கி போட்டுக்குங்கம்மா, எவ்வளோ நல்லா அழகாக இருப்பீங்க. அதை விட்டு போட்டு இருக்கு, இதை போய் இது போய் டக்கு டக்கு டக்குன்னு இழிச்சிட்டு இருக்கீங்க. இது நீங்கள் தலைவலியோடு இருந்தீங்கன்னா குடும்பம் நல்லா இருக்குமா? எப்போ பார்த்தாலும் தலைவலியை பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே படிச்சுட்டா யார் சோறு செய்கிறது சொல்லுங்க பார்க்கலாம்? யார் சாப்பாடு செய்கிறது, யார் சாப்பிட்றது சொல்லுங்கள்?
இதுக்கு நீங்கள் பூரா ஃப்ரிட்ஜை வாங்கி வச்சு, அவர் சொல்கிறாரு நாங்கள் மிக்சி வாங்கி தரலனா கேவலம், கிரைண்டர் வாங்கி தரலனா கேவலம், ஃப்ரிட்ஜு வாங்கி தரலனா கேவலம், இதெல்லாம் கேவலம், நீங்கள் நல்லா ஆட்டலன்னா நீங்கள் கேவலமாக போயிடுவீங்க. கையும் காலும் வேலை செய்யலன்னா, யோகா செய்யலன்னா நீங்கள் அவ்வளோதான், அவ்வளோதான். என்னது 120 வருஷம் வாழ்கிறதுக்கு ஒரு கிஃப்டை கொடுத்துருக்கான். பெரிய உங்களுக்கு சாதாரண கல்வி கொடுக்கல, ஞான கல்வி படிக்க வச்சுருக்கார் அவர். இந்த உலகத்திலே மூணு விஷயம் தான் உண்மை. ஒன்று உடல், ரெண்டாவது உயிர், மூணாவது மனசு. இந்த மூணுக்கும் பயிற்சி இருக்கா இல்லையா உங்களுக்கு? யாரெல்லாம் தெளிவாக கற்றுக்கிறீங்களோ நீங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே தோக்க மாட்டீங்க. நோயற்ற வாழ்வு குறைவிட்ட சொல்ல, வாய் விட்டு சிரித்தா நோயே போயிடும். அப்படி ஒரு மருந்து எதுக்கு இருக்குது? நோய்க்கு இருக்கு. அதுக்கு நீங்கள் பெண்கள் வந்து ரோட்டில் சிரிக்கக்கூடாது, வீட்டில் சிரிக்கணும். இவங்க எதுக்கு நான் எதனால் ஆண்களுக்கு பிரஷர் ஆகுது தெரியுமா? செந்தமிழ் நாட்டு தமிழச்சியே, சேலையுடுத்த எங்கிறியே, நெசவு செய்யும் திருநாட்டில் லெக்கின்ஸோட அழையிறியே, கணவன் மட்டும் காணும் அழகை கடைகள் போட்டு காட்டுறியே, செந்தமிழ் நாட்டு தமிழச்சியே, சேலையுடுத்த தயங்குறியே, நெசவு செய்யும் திருநாட்டில் லெக்கின்ஸோட அலையிறியே. இந்த மாதிரி லெக்கின்ஸோட அலையிறதுனால எத்தனை பிரச்சனை வருது யோசிச்சு பாருங்க. உடையில் எவ்வளோ பிரச்சனை வருது. வீட்டில் பீரா இருந்ததுன்னா நமக்கு ஒரு இத்தனோடு வச்சுருப்பாங்க நடுவர் அவர்களே, பீராவை திறந்து நம்மளே உள்காட்டிடும், நம்ம தான் கீழ் விழுவோம், பொத்து விழுவோம். அத்தனை துணியும் யாரோடது இருக்கும்? தேவையில்லாத துணிகள், தேவையில்லாத நகைகள், எல்லாரோட உழைப்பையும் எல்லாருடைய என்ன பண்ணுறது, எவ்வளோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சம்பாரித்து வந்தாலும் நீங்கள் அதை அப்படியே வேஸ்ட் பண்ணிடுறீங்க. பணம் சம்பாதிக்கிற சாதாரண விஷயமா, எவ்வளோ சிரமப்பட்டு பணத்தை சம்பாதிச்சு வந்தால் நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது அம்மா நல்லா நீங்கள் சிரிச்சிட்டாவது கூப்பிடலாம்ல, அவரை சிரிச்சிட்டாவது வரவேற்கலாம்ல, நல்லா அழகாக கூந்த பூ வச்சு பொட்டு வச்சு சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அந்த மனுஷன் நல்லா இருப்பாரா? அங்கே கூட என்றைக்கு வெற்றியாக இருப்பாரா இல்லையா? வராதுக்கு முன்னாடியே தலை வலிக்குது, கால் வலிக்குது, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. இது யார் பேசிகிட்டு இருக்காங்க? எந்த நாக்கு பேசுது? மாமியார் சரியில்லை, மருமக சரியில்லை, நாத்தனார் சரியில்லை, யார் பேசுகிறாங்க? கொழுந்தனார் சரியில்லை, இதெல்லாம் யார் பேசுறது? எந்த நாக்கு பேசுது? எந்த நாக்கு பேசுதோ அந்த நாக்குக்கு தான் பிரச்சனை. அப்போ நீங்கள் இப்போ திருவனந்தபுரத்தில் நடுவில் அவர்களே நல்லா கேட்டுங்க, ஒரு பெரிய முக்கியமான விஷயம். ஒரு 300 குழந்தைகளுக்கு இந்த புறையில் வந்து கேன்சர், கண் புறையை இருக்குல்ல, கண் புறையில் கேன்சர். முதல்ல நமக்கெல்லாம் இந்த தாத்தா பாட்டி நமக்கு எப்படி சாப்பாடு ஊட்டுவாங்க? நிலாவை காட்டுவாங்க, உண்மையா இல்லையா? நீங்களே சொல், நிலாவை காட்டுவாங்க, ஆஹான்னு வாயை திறங்க, அது திறக்குதா இல்லை இவங்க ஆணு வாயில் இவங்க போட்டுக்குவாங்க இல்லையா? போட்டுட்டு ரெண்டாவது எப்படி சாப்பாடை ஊட்டிடுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க? ஒரு செல்லு வாங்கிக்கிறாங்க நடுவர் அவர்களே, செல்லை வாங்கிட்டு அதில் இருக்கிற ரைம்ஸ் பூரா டவுன்லோட் பண்ணிடுறாங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆ துறை ஆ துறை ஆ துறை, இந்த இந்த ரேடியேஷன் பூரா அந்த குழந்தையோட கண்ணில் பாய்ச்சி 300 குழந்தைகளுக்கு கண்ணில் கேன்சர்மா? தயவுசெய்து நாளைக்கெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி குழந்தைகளை சாப்பாடு ஊட்டி கடைசியில் சந்ததியை, அதாவது வருங்கால சந்ததிகளை தயவுசெய்து கெடுத்துறாதீங்க. அதுக்கு நிறைய யுக்திகள் இருக்குது. அப்படி குழந்தை சாப்பிட்லனாலும் பரவாயில்ல, ஒரு நாள் பட்னியாக இருந்தால் கெட்டு போயிடாது, தைரியமாக நீங்கள் விட்டுருங்க. ஆனால் ஃபஸ்ட்டாக சாப்பிடுமா சாப்பிடாதா? இந்த பெண்கள் பாத்திரம் எவ்வளவு செலவு பண்ணுறாங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை செலவு பண்ணுறாங்க, எவ்வளவு காசை வேஸ்ட் பண்ணுறாங்க, எவ்வளவு நேரத்தை விரயம் பண்ணுறாங்க. இருக்கிற சீரியல் எல்லாம் பார்க்குறதாரு, ஒரு சீரியல்லையாவது நல்லது இருக்கா? ஒரு சீரியல்லையாவது ஒருத்தன் ஒருத்தருக்கு இருக்காளா? எல்லாம் ரெண்டு பொண்டாட்டி. நீங்கள் வந்து ஆண்கள் தான் வந்து ரொம்ப முக்கியம், குடும்பத்தை இல்லை, நாட்டையும் இல்லை, ஒரு கல் ஒரு ஸ்தாபனத்தையுமே உருவாக்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் அழகும் யாருக்கு இருக்குன்னு கேட்டால் ஆண்களுக்கு தான். அவங்க வந்து சாதாரண நினச்சிக்காதீங்க, பார்க்கறதுக்கு வேணால் ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனால் அவ்வளவு மன வலிமை அவங்ககிட்ட. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை கேபிஆரின் உடமையடா, ஆறிலும் வாழ்வு நூறிலும் வாழ்வு, கேபிஆரை காப்பது கடமையடா, கேபிஆரை காப்பது கடமையடா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை கேபிஆரின் உடமையடா, ஆறிலும் வாழ்வு நூறிலும் வாழ்வு, கேபிஆரின் காப்பது கடமையடா, கேபிஆரை காப்பது கடமையடா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை கேபிஆரின் கடமையடா.
நன்றி வாய்ப்புக்கு. நடுவர் அவர்களே, நீங்கள் இந்த பொண்ணுகள்லாம் வரும்போதே எல்லாம் மிரட்டுறாங்க, பிக் மாஸ் மாதிரி மிரட்டு மிரட்டு மிரட்டினாங்க. பெண்கள்னால் சத்தம் ஜாஸ்தி, ஆண்கள்னால் சத்தமே இல்லை. அங்கேருந்து உட்காந்து சொல்கிறாங்க, பாத்திரி போட்டுக்கணும், ஜாஸ்தி பேசக்கூடாது, மவனை வெளியூடே போக முடியாது, இல்லை நங்கு நங்குன்னு கொட்டு வச்சிருவேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தயவு செய்து நீங்கள் பயந்துட்டு சமுதாயத்துக்கு அஞ்சாம தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொல்லாமல் சொல்லிட்டாரு. ஆமாம், அதனால சமுதாயத்துக்கு நல்லது ஒரு தீர்ப்பை வழங்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிற இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த ஆண்களினுடைய உழைப்பு, அதை சரியாக பயன்படுத்துகிற விதம், அந்த துணிச்சலான முடிவு, இது அத்தனையும் ஆண்கள் பக்கம்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஆணித்தனமாக நிறைய உதாரணங்களோடு சொல்லியிருக்காங்க. இதை மறுக்கணும் அப்படின்னு அதுக்கும் ஆணித்தனமாக சாட்சிகள் வேணும் இல்லையா? வழக்கறிஞர் ராமன் அவர்களை உங்களின் சார்பாக அழைக்கின்றேன். நடுவர் அவர்களே, அந்த அணியில் வந்து பேசின ஜேம்ஸ் அண்ணன் என்ன சொன்னார்? பெண்கள் எல்லாம் பியூட்டி பார் போகிறாங்களாம், அழகுபடுத்திக்கிறாங்களாம். அவரே திரும்ப சொல்கிறாரு, கணவன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் மேக்கப் போட்டு முன்னாடி நின்று, மாமா நீங்கள் வந்துட்டீங்களான்னு கேட்கணுமா? பெண்கள் மேக்கப் பண்ணணுமா இல்லை மேக்கப் பண்ணக்கூடாதா நீங்களே சொல்லுங்க. இது எப்படி இருக்குன்னா, இந்த குடும்பத்தில் இருக்கிற ஆண்கள் எப்படின்னா, அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணாம, பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணாம, பிள்ளைய கிள்ளி விட்டு தொட்டுலையும் ஆட்டுவாங்க பாருங்க, அது மாதிரி இருக்குது. எங்க மனைவிக்கு தலைவலி வரக்கூடாதா? நான் தெரியாம கேட்கறேன், தலைவலி வரக்கூடாதா? ஏன், தலைவலி வந்தா படுத்து தூங்க கூடாதா? இவர் கேட்கிறாரு, தலைவலி வந்து படுத்து தூங்குனா யாருமா சமைக்கிறது? இந்நடுவர் அவர்களே, உடம்பு நோய் வந்தால் கூட வீட்டு வேலைகளை செய்ய வேண்டும் என்று ஆண் வர்க்கம் பெண் மீது திணிக்கிறது என்றால் எங்கே இருக்கிறது பெண்ணிற்கு சுதந்திரம்? உடல் சரியில்லை என்றால் கூட தன்னுடைய குடும்பத்தின் அத்தனை தேவைகளையும் ஒரு பெண் செய்கிறாள் என்றால், அப்படி என்றால் குடும்பத்தினுடைய ஆணி வேர் யார்? பெண் தானே. நடுவர் அவர்களே, தன்னை மட்டுமே பத்தி சுயநலத்தோடு சிந்திப்பவர்கள் ஆண்கள். தன் குடும்பத்தில் உள்ளவர்களை சிந்தித்து அவர்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை கரைப்பவர்கள் தான் பெண்கள். அப்ப குடும்பத்தோட வெற்றி யாருக்கு? நடுவர் அவர்களே, மனைவி இறந்துட்டா போதுங்க, இருக்கிற குழந்தைய சாக்காட்டி குழந்தைங்களுக்காக கணவன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிடுவாரு. ஆனா அதே பெண் தன்னோட குழந்தை முகத்தை பார்த்து, இந்த குழந்தைங்களோட முகத்தை பார்த்தே என்னுடைய வாழ்க்கையை கரைத்து விடுவேன் என்று ஒரு பெண் தியாகத்தில் பயணிக்கிறாள் என்றால் குடும்பத்தினுடைய வெற்றிக்கு யார் காரணம்? பெண்கள் தானே. அடுத்து இந்த அணியே கொழுந்தியாவை பார்த்து கணவன்மார்கள் சிரிக்கிறாங்களாம். ஏன் சதீஷ்க்கு இன்னும் கல்யாணம் ஆகலை தெரியுமா? அவர் பொண்ணு வீட்டில் போய் என்ன கேட்டார் தெரியுமா? கோயில் இல்லாத வீரில் குடியிருக்க மாட்டாரா, குழந்தையா இல்லாத வீட்டில் பொண்ணு எடுக்க மாட்டாரா? அப்புறம் எப்படி நடுவரவர்களே நடக்கும்? ஒவ்வொரு பெண்ணினுடைய வெற்றிக்கு பின்னாலும், உழைப்பிற்கு பின்னால் இருப்பது என்னவென்றால் கணவனினுடைய ஊதாரித்தனம் தானே. அதை இல்லைன்னு சொல்ல முடியுமா? பெண்கள்ல ரேஷன் கடையில் நின்றா நீங்க ஒயின் ஷாப்ல தானே கியூல நிக்கிறீங்க? அமெரிக்கால ஒரு ஆய்வு நடத்தினாங்க, பெண்கள் எல்லாம் பிறந்தோன்னு அப்பா அம்மா மேல பாசமா இருக்காங்க, இந்த மாதிரி வேலைக்கு வந்தோன்னு கூட இருக்கிற தோழிகளோட பாசமா இருக்கிறாங்க, கல்யாணம் ஆனவுடனே கணவன் மேல பாசமா இருக்கிறாங்க, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்க மேல பாசமா இருக்கிறாங்க. உண்மையிலேயே இவங்க மனசுல யாரு தான் இருக்கிறாங்கன்னு காமிக்கிறதுக்கு ஒரு ஆய்வு நடத்தினாங்க. இந்த மாதிரி ஒரு ஆடிட்டோரியத்துல ஐயா மாதிரி ஒரு நடுவரை கூட்டிட்டு வந்து எல்லா பெண்களையும் உட்கார வச்சாங்க. பத்மாவதி அம்மா மாதிரி ஒரு குடும்ப தலைவியை கூப்பிட்டு மேலே ஏற்றி கையில் ஒரு சாப்பீஸை கொடுத்து, உங்கள் மனசுக்கு பிடித்த உறவுகளோட பெயர்களெல்லாம் ஒரு 25 எழுதுங்கம்மான்னு சொன்னாங்க. இந்தம்மா வேகமாக ஓடி போய் சாப்பீஸை வச்சு பேரெல்லாம் எழுதி திரும்ப நடுவர் கூப்பிட்டு, இப்போ எந்த உறவுகள் வேண்டான்னு நினைக்கிற ஒரு 5 பேரை அழிங்கன்னு சொன்னாங்க. இந்தம்மா துணியை எடுத்துகிட்டு போய் ஓடி போய் என்ன பண்ணாங்கன்னா, எதிரணியில் இருக்கிறாங்களே இந்த 4 பேர், இவங்கள மாதிரி கூட பணியாற்றுறவங்க பேரை அழிச்சிட்டாங்க. அப்புறம்
திரும்ப அதே நடுவர் சொன்னார், இன்னும் வேண்டாங்கிற ஒரு அஞ்சு பேரை அழிங்கன்னு சொன்ன போது அந்த அம்மா உடனே என்ன பண்ணாங்களோ அவங்க தோழிகளோட பெயர்களெல்லாம் அழிச்சாங்க. இப்படியே அழிச்சு 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 கடைசியில் நாலு பேர் மட்டும் மிஞ்சினாங்க. அப்போ அந்த நடுவர் சொன்னார், இந்த நாலு பேர் யாராருனா அவங்களோட அப்பா அம்மா, அவங்களோட பிள்ளை, அவங்களோட கணவன். இப்போ நடுவர் சொன்னார், இந்த நாலு உறவில் எது வேண்டான்னு நினைக்கிற ரெண்டு உறவை அழிங்கன்னு சொன்னோன்னே அந்த அம்மா கொஞ்சமாக பதட்டப்பட்டு கையெல்லாம் ஆடி அவங்க அப்பா அம்மா பேரை அழிச்சிட்டாங்க. திரும்ப அதே நடுவர் சொன்னார், இப்போ இருக்கிற இந்த ரெண்டு உறவில் எந்த உறவு உங்களுக்கு வேணும்னு நீங்கள் தீர்மானிங்கன்னு சொன்ன போது அந்த அம்மா அழுதாங்க. அழுதுட்டே போய் அந்த போர்டில் தன்னோட மகனோட பேரை அழிச்சிட்டாங்க. கடைசி வரைக்கும் தன்னுடைய கணவன் தான் வேணும்னு அந்த அம்மா தீர்மானிச்சாங்க. அப்ப நடுவர் என்ன கேட்டாருன்னா, அப்பா அம்மாவை வேணாம்னு சொன்னீங்க, கல்யாணம் பண்ணி வந்துட்டீங்க, ஒரு நியாயம், புருஷனை விட பிள்ளைய விட புருஷன் தான் வேணும்னு சொல்றீங்களே, இது என்ன நியாயம்னு கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் அப்பா அம்மா என்னை பெத்து படிக்க வச்சு கட்டி கொடுத்தாங்க, அவங்களோட கடமை முடிஞ்சது, என் பையன் இன்னைக்கு நான் பெற்றேன், நல்லபடியாக வளர்க்குறேன், இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவனோட வாழ்க்கை முடிஞ்சிடும், ஆனால் என் நான் கரம் பிடித்தது என்னுடைய கணவனை, அவர்தான் காலம் முழுவதும் என் கூடவே வருபவர் என்றால் அப்படிப்பட்ட கணவனை நான் எந்த இடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று ஒரு பெண் சொன்னால் என்று சொன்னால் அதுதான் பெண்ணினுடைய பெருமை. அதனால் தான் கண்ணதாசன் எழுதினான், ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் அதில் வேறென நீ இருந்தால் நான் விழுந்து விடாமல் இருப்பேன் என்று கண்ணதாசன் சொன்னார்னா, கண்ணதாசனுக்கு தெரிஞ்சது நம்ம நடுவரையாவுக்கு தெரியாமலா போய்விடும். நடுவர் அவர்களே, நேற்று எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி முகத்தில் அடிக்கடி தண்ணி தொளிச்சுக்கிட்டே இருந்தான், நான் ஏன்னு கேட்டேன், மாமனார் தான் பொண்ணை பூ மாதிரி பார்த்துக்கிற சொன்னாரான். ஹிலாரி கிளின்டனும் காரில் போகிறாங்க, போயிட்டு இருக்கும்போதே அந்த ஏர் பேக் தீந்தவுடனே நம்மளாம் எப்படி பெட்ரோல் பங்கில் நிப்பாட்டி பெட்ரோல் ஃபில் பண்ணுவோமோ அது மாதிரி அமெரிக்காவில் ஏர் ஃபில் பண்ணுவாங்க. அப்போ ஏர் ஃபில் பண்ணோன்னே அந்த கார் பங்குக்குள்ளே போனோடனே ஹிலாரி கிளின்டனை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஏர் பேங்கில் பம்பு பாய் என்ன சொல்லுவார்னா, ஹாய் கிலாரி அப்படின்னு கையை காமிச்சிடுவார். உடனே இந்த அதிபருக்கு கோபம் வந்துடு, நீ ஒரு அதிபரோட மனைவி, உன்னைய ஒருத்தர் எப்படி பேர் சொல்லி கூப்பிட்றான், அவன் யாருன்னு கேட்டபோது அந்த அம்மா சொல்லுவாங்க, அவன் என்னோட கிளாஸ்மேட்டுங்க, ரொம்ப நாள் ஆச்சு, அதனால பழக்க தோஷத்தில் ஹாய் கிலாரின்னு பேர் சொல்லிட்டான். அப்போ ஹிலாரி கிளின்டன் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணாமல் அந்த பம்பு பாயை கல்யாணம் பண்ணியிருந்தீன்னா நீயும் அங்கே பம்ப் கேலாக தான் இருந்திருக்குன்னு சொன்ன போது ஹிலாரி கிளின்டன் என்ன சொன்னாங்க, இந்த அமெரிக்க அதிபரனுடைய சிம்மாசனத்தை அந்த பம்பு பாயை அலங்கரித்திருப்பார் ஹிலாரி கிளின்டன் சொன்னார்னா, நடுவர் அவர்களே, இந்த மாதிரி ஜீரோவா இருக்கிறவங்கள கூட ராஜாவா மாத்துறது எங்களுடைய ராணி தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நடுவர் அவர்களே, சச்சின் டெண்டுல்கர் ஓய்வு பெற்ற போது என்ன சொன்னார், இவ்வளவு ஆண்டு காலம் என்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கை மிக சிறப்பாக நடைந்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னுடைய மனைவி அஞ்சலி தான் என்று டெண்டுல்கர் சொன்னார் என்று சொன்னால், நடுவர் அவர்களே, சதத்தில் சதமடித்த சச்சின் டெண்டுல்கருக்கு தெரிஞ்சது, பட்டிமன்றத்தில் சதமடிக்க போகிற நம்ம நடுவரையாவுக்கு தெரியாமலா போய்விடும். நடுவர் அவர்களே, கடைசியில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இவ்வளவு பேசுறாரு, பாடி பாடி கூவுறாரு இந்த மனுஷன், இவங்க பையன் என்னோட கிளாஸ்மேட்டுங்க, நான் யூஜி முடிச்சோடனே லா படிக்க போயிட்டேன், அவர் பையன் வேலைக்கு போயிட்டாரு, வேலைக்கு போயிட்டு வந்த பையன் முத மாச சம்பளத்தை வாங்கிட்டு வந்து இவர் கையில கொடுத்தாரு, அதுக்கு சாட்சி நானு. சம்பளத்தை கொடுத்தோடனே இவர் என்ன சொன்னாரு தெரியுங்களா, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய் மகனே, அங்கேயும் பாட்டு பழக்க தோஷம் தொத்திக்கிருச்சு, நாம என்ன பண்ண முடியும். அவங்க மயனை பார்த்து சொல்றாரு, அட பாவி, முத மாச சம்பளத்தை வாங்கி என் கையில கொடுத்துட்டியே, உன்னை வளர்த்து ஆளாக்க உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு எனக்கு தானடா தெரியும்னு சொன்னாரு. அவங்க பையன் என்ன சொன்னா தெரியுமா, அப்பா நான் ஏன் முத மாச சம்பளத்தை வாங்கி அம்மா கையில கொடுக்காம உன் கையில கொடுத்தேன்னா, நடுவர் அவர்களே, செலவு பண்றதுனால இல்ல அம்மா, அதை நீங்க நல்லா கவனிக்கணும்,
ஏன் கொடுத்தனா, நீ என்ன 10வது படிக்க வைக்கும் போது கையில் 15,000 பணம் இல்லைன்னு சொன்னப்பா உன்னால் பெறட்ட முடியல, அம்மா கையில் கிடந்த வளையலை கழட்டி கொடுத்தாங்க, அது மூலமாக படித்தேன், 12வது எக்ஸாம் கட்டுறது ஃபீஸ் கட்ட பணம் இல்லை, 25,000 ரூபா தேவைப்பட்டுச்சு, உங்களால் பெறட்ட முடியல, அம்மா கழுத்தில் கிடந்த ஒரு தாலி செயினை கழட்டி கொடுத்தாங்க, அதை வச்சு ஃபீஸ் கட்டுனேன், நான் காலேஜில் சேர்றதுக்கு 1,00,000 ரூபா பணம் இல்லை, உங்களால் பெறட்ட முடியல, எங்கே கேட்டும் கிடைக்கல, கடைசியில் அம்மா பேரில் இருந்த ஒரே ஒரு வீட்டு இடத்தையும் விற்று எனக்கு படிக்க வச்சாங்க, நான் அம்மா கிட்ட நான் சம்பாதிக்காமல் இருக்கும்போது அம்மா கிட்ட பணம் வாங்கும்போது என்னுடைய கை கீழே இருந்துச்சு, அம்மாவுடைய கை மேலே இருந்துச்சு, இன்னைக்கு நான் சம்பாதிச்சு பணம் சம்பாதிச்சு போய் அம்மா கையில் கொண்டு போய் கொடுத்தா அம்மாவோட கை கீழே இறங்கிடும், என்னுடைய கை மேலே ஏறிடும், நம்ம குடும்பத்துக்காக உருகி உருகி மெழுகு தெரி மாதிரி உருவமே இல்லாமல் போயிருக்காங்களே, இந்த தியாகத்துக்கு முன்னாடி கோடி கொடுத்தாலும் கிடைக்குமாப்பா நம்ம அம்மானு உங்க பையன் சொன்னாரே, அம்மா அம்மானு நீங்க சொல்றதெல்லாம் சும்மாவா சார்? நடுவர் அவர்களே, நிறைவாக ஒன்றை சொல்லி விடைபெறுகிறேன். அவங்க சொன்னாங்க திரௌபதி சிரித்தனால துரியோதனன் அழிஞ்சானா, அது கிடையாது உண்மை. எப்போது அஸ்தினாபுரத்தில் திரௌபதி துயிலுரியப்பட்டாலோ அன்றைக்கு அவனுடைய அஸ்தி கலைப்பதி ஆண்டவனால் எழுதப்பட்டது தான உண்மை. நடுவரவர்களே, உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி, பெண்கள் அணியான எங்களுக்கு பார்க்குற பக்கமெல்லாம் அடி, இவ்வளோ அடி வாங்குற எங்களை பார்த்து எதிரணியில் உள்ள அந்த 4 பேரும் கைதட்டி சிரிக்கிறார்கள், உங்கள் தீர்ப்பிலாவது கொஞ்சம் கருணை வையுங்கள், நன்றி வணக்கம். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமாம் வாழ்க்கையில் நடுக்கமா, இதுதான் இப்போ என் நிலைமை. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு அணிக்கு கைத்தட்டிருந்தீங்கன்னா தீர்ப்பு ஈஸியாக சொல்லிடலாம். இவங்க பேசினாலும் தட்டோ தட்டுன்னு தட்டுறீங்க, இவங்க பேசினாலும் தட்டோ தட்டுன்னு தட்டுறீங்க, தீர்ப்பு எந்த பக்கம் சொல்கிறது? ரொம்ப பெரிய தவிப்பான ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். இப்போ உண்மையிலே நான் மகிழ்ச்சியாக எத்தனையோ பட்டிமன்றங்கள் நடத்தியிருந்தாலும் இன்றைக்கு தான் என் நெஞ்சம் குளிர்ந்திருக்கக்கூடிய ஒரு பட்டிமன்றத்தை நடத்தியிருக்கிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், தரையில் அமர்ந்து சாப்பிடக்கூடிய நேரத்தை மறந்து பட்டிமன்றத்தோடு ஒன்றியிருக்கக்கூடிய தெய்வங்களை நான் நின்றுதான் பார்க்கிறேன். நேரமானா பட்னி ஆயிருவீங்க, அதை விட சட்னி கெட்டு போயிடும், அதுதான் எனக்கு வருத்தம். இப்போ நிறைவா தீர்ப்புங்கிறது ரத்தன சுருக்கமாக இருக்க வேண்டும். ஏன் இந்த பட்டிமன்ற தலைப்பை வைத்தோம் அப்படிங்கிறதான் ஒரு கேள்வி. பெண் சமுதாயத்திற்கு நீண்ட நாட்களாகவே சரியான வாழ்க்கை அமையவில்லை. பெண் கல்வி வேண்டுமென்று மகாகவி பாரதி வேண்டினான், பெண்ணுக்கு வாழ்வியல் சுதந்திரம் வேண்டுமென்று பெரியார் வேண்டினார், பெண்ணுக்கு கல்வி கொடுப்பது தான் இந்த தேசத்துக்கு கொடுக்கிற கல்வி என்று சொன்னார்கள். இந்த அணியில் மிக அற்புதமாக ஒரு செய்தியை சொன்னாங்க, மகாபாரதம் எப்படி ஆச்சு, ராமாயணம் எப்படி ஆச்சு என்று. பெண்ணை மதிக்காத வீடும் பெண்ணை மதிக்காத நாடும் உலகத்தில் வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது. அதற்கு இவர்கள் வைத்தது சான்று. ஒரு வகையில் சிந்தனை செய்து பார்த்தால் இன்றைக்கு இந்த பெண் சமூகத்திற்கு கல்வி கிடைத்து விட்டது, அறிவு கிடைத்து விட்டது, ஆனால் வாழ்க்கையில் ஒரு நிறைவு கிடைத்ததா? இதுதான் நமக்கு முன்னால் உள்ள கேள்வி. அந்த கல்வி கிடைத்த பிறகு, பொருளாதார சுதந்திரம் கிடைத்த பிறகு, நானும் சம்பாதிக்கிறேன் நீயும் சம்பாதிக்கிறாய். இப்போ கணவன் மனைவிக்குள்ளே இதுதான் உள்ள ஈகோ, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது நான் ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், சேர்மன் ஐயா சொன்னாங்க, என்னுடைய அன்பு குழந்தைகளே, இந்த அன்புக்காக தாங்க இந்த உலகம் இயங்குது, இந்த அன்பு தான். நாம் இனியொரு முறை பிறக்க போகிறோமா? உலகத்தில் 84 லட்சம் பேத பிறவிகள் இருப்பதாக 12 திருமுறைகள் சொல்கிறது. லட்சோபம் லட்சம் பிறவிகளுக்கு பிறகு கடைசியாக பிறந்த பிறவி மனித பிறவி. இந்த பிறவியில் பிறந்த நாம் மனிதனாக வாழ்ந்து ஒரு அறிஞனாக உயர்ந்து
ஒரு மகானாக மலர்ந்து இறைவனோடு கலப்பதுதான் இந்த பிறவியினுடைய நோக்கம். அப்படின்னா எப்படி வாழணும்? நம்மளுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் உடல் நலம் கெடாம வாழணும். அவை பிராட்டி சொல்லுவாங்க, கையும் காலும் கடைசி வரைக்கும் சுகமா இருக்கணும் இறைவா. அந்த கையும் காலும் கடைசி வரைக்கும் ஆண்களுக்கு இருக்கணுமா பெண்களுக்கு இருக்கணுமா? ரெண்டு பேருக்கும் பொது தானே. உடம்பு நல்லா இருக்கணுமா இல்லையா? அப்புறம் அதே மாதிரி மனசு நல்லா இருக்கணுங்க. இனி ஒரு முறை நம்ம வாழ போறது இல்லை, இந்த ஒரே முறை தான் இந்த மனித வாழ்க்கை. அந்த மனசை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும். அந்த மகிழ்ச்சி கணவனுக்கும் வேண்டும், மனைவிக்கும் வேணும். அப்போ அந்த மனசை மதிக்கணுமா இல்லையா? சிந்தனை பண்ணி பாருங்க. நான் இவ்வளோதான் கேட்குறேன், உங்கள்கிட்ட வேற ஒன்றும் கேட்கல. அதுக்கப்புறம் செல்வ வளம். இன்னைக்கு உலகம் பொருளாதார மயமாயிருச்சு. பணம் இருந்தால் தான் வாழ்க்கை சக்கரம் சுழலும். அந்த பணத்தை தேடி போகிற போது மனிதர்கள் குணத்தில் குறைந்து போயிருக்கிறார்கள். அதான் பெரிய விஷயம். அந்த குணத்தில் குறைந்து போனவர்களை நாம் சற்று மேல் தூக்கி கொண்டு வர வேண்டும். அதற்காக தான் பட்டிமன்றங்கள், இந்த சொற்பொழிவுகள். அந்த வகையில் இப்போ சிக்கனம், இன்னைக்கு எல்லாம் சிக்கனத்தை மறந்துட்டு அனாவசியமாக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு முன்னால் உள்ள விஷயம். கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்னால் பல்வேறு செய்திகள், பல்வேறு ஃபைனான்ஸ் நிறுவனங்கள், நீங்கள் 10,000 ரூபா போட்டிங்கன்னா 5 மாதத்தில் 1,00,000, இப்படியெல்லாம் சொன்னபோது பல பேர் ஏமாந்து போயிட்டாங்க. அது ஐயா அவங்க அற்புதமாக ராமச்சந்திரன் ஐயா சொன்னார். அப்போ கணவனுக்கு தெரியாமல் மனைவி சேமிப்பதும், மனைவிக்கு தெரியாமல் கணவன் சேமிப்பதும் தான் இந்த மாதிரி தவறான சூழ்நிலைகள் வருவதற்கு காரணம். மனைவி கணவனுக்கு தெரியாமல் 1,00,000 ரூபாய் போய் போட்டுடுறாங்க, திடீர்னு காணாமல் போயிட்டாங்கன்னு டிவியில் செய்தி வருது. உடனே கணவனை கூட்டிகிட்டு ஓடி போய் பார்க்குறாங்க. அங்கே போனால் ஒரு கேலண்டர் பிரமாதமாக மின்னுது. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது இன்று உன்னுடையதாக இருக்கிறதோ நாளை அது வேறொருடையதாகிறது. இது உலக நீதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் கேட்குறேன், இந்த பணத்தை போடுறன்னைக்கு இது கண்ணு தெரியலையே? ஏன்னா ஆசை, மயக்கம். இது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அந்த மயக்கத்திலிருந்து வெளியே வர வேண்டும். இப்போ இதுதாங்க சிந்தனை, வேற ஒன்றும் இல்லை. இந்த சிந்தனைக்கு வந்த பிறகு சிக்கனமாக இருக்கணும். ஏன்? நம்மளை நம்பி ரெண்டு ஜீவராசி வந்துருச்சுல்ல. எந்த வீட்லேயோ பிறந்து, எந்த அண்ணன் தம்பியெல்லாம் விட்டுட்டு, அக்கா தங்கச்சியெல்லாம் விட்டுட்டு நமக்காக வாழ்க்கையை தியாகம் செய்த பெண்மணிகள். இதை எங்களுடைய குருநாதர் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்லுவார், எனக்காக உதவி செய்ய இறைவன் எடுத்த இரண்டாவது அவதாரம் என் வாழ்க்கை துணைவி. அவங்க நல்லா இருக்கணும் இல்லையா? அப்போ அவங்க நல்லா இருக்கணும்னா அவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்க வேண்டியது ஆண்களுடைய கடமையா இல்லையா? அதை சேமித்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டியது பெண்களுடைய கடமையா இல்லையா? சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்கு வாங்க சென்னக்கண்ணு. அப்போ இதை காப்பாற்ற வேண்டிய கடமை இருவருக்கும் இருக்கிறது. அப்போ எங்க வித்தியாசம்? ஒரு சின்ன இது, கணவன் மனைவியை குறை சொல்றாங்க, மனைவி கணவனை குறை சொல்றாங்க. சகிச்சுக்கணும். இந்த சகிப்புத்தன்மை மட்டும்தான் வாழ்க்கையில். ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் சண்டை வந்து உங்களை சண்டை போடும்போது கொஞ்சம் அப்படியே கண்களை மூடிக்கிங்க, கொஞ்சம் அப்படியே கண்களை மூடி பாருங்க. அவங்க திட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது லட்சார்ச்சனை பண்ணுற மாதிரியே இருக்கும். ஆனால் அதை ரசிக்க தெரியணும், அவ்வளோதான். என்ன மனைவிக்கும் காதலிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம், காதலியாக இருக்கும்போது எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க, மனைவி ஆயிட்டா எதையாவது எடுத்து எரிஞ்சு பேசுவாங்க, அவ்வளோதான். ஏன்னா நம்ம தூக்கத்தை கலைக்கிறதுக்காக, நம்மளுடைய மயக்கத்தை கலைக்கிறதுக்காக. இதையெல்லாம் ரசிக்கணுமோ தவிர இதுக்காக கோபப்படக்கூடாது. அப்போது உடல் நலம் ரெண்டு பேருக்கும் பொதுவே, மனநலம் ரெண்டு பேருக்கும் பொதுவே, பணம் சம்பாதிக்கிறது ரெண்டு பேருக்கும் வேணும், சிந்தனை ரெண்டு பேருக்கும் வேணும், சிக்கனம் ரெண்டு பேருக்கும் வேணும். அதை விட முக்கியம் எதுங்க? எதுங்க? கற்பு. கற்பு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கற்பு இருவருக்கும் பொதுவே. அந்த கற்பை கடைசி வரை காப்பாற்ற வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த கற்பை காப்பாற்றுகிற இடத்தில்தான் தாய் தந்தையினுடைய உயிர் இருக்கிறது. அந்த உயிரை காப்பாற்றுங்கள் என்று உங்களின் சார்பாக வேண்டுகிறேன். நிறைவாக
விட்டு கொடுத்தல். இன்றைக்கு குடும்பங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கணவனும் மனைவியும் ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும். நீங்க துட்டு கொடுத்து வாழாட்டியும் பரவாயில்லைங்கம்மா, விட்டு கொடுத்து வாழுங்கள். சங்க இலக்கியத்தில் ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவாக தீர்ப்புக்கு வர விரும்புகிறேன். சங்க இலக்கியத்தில் ஒரு ஆண்மானும் ஒரு பெண்மானும் வனத்திலே ரொம்ப தூரம் போயிட்டுருக்கோம். அப்போ அந்த ஆண்மான்கிட்ட பெண்மான் சொல்லும், எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கு அப்படிங்க. உடனே, நீ தாகமாக இருந்தால் தாங்க மாட்ட சாமி, நீ இங்கேயே நில்லு, நான் இந்த வனம் பூரா போய் எங்கே தண்ணி இருக்குன்னு பார்த்துட்டு வரேன்னு ஆண்மான் போகுது. அந்த வனம் பூரா போயிட்டு ஒரு இடத்துல தண்ணி இருக்கிறத பார்த்துட்டு வந்து, வா ராசாத்தி வா, இந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு கூட்டிகிட்டு போகுது. இங்கேருந்து அந்த தண்ணி இருக்கிற இடத்துக்கு அந்த பெண்மான் போனோடனே சொல்லுது, எனக்காக இவ்வளவு தூரம் நீ அலைஞ்சு இந்த தண்ணியை கண்டுபிடிச்சிருக்கிற, அப்போ என்னை விட தாகம் உனக்கு தான் அதிகமாக இருக்கும், நீ முதலில் தண்ணி குடுன்னு இந்த பெண்மான் சொல்லுது. அப்போ ஆண்மான் சொல்லுது, இல்லை இல்லை, நீ தாகம் தாங்க மாட்ட, நீ குடி என்று சொல்கிறது. இப்போ பெண்மான் சொல்லுது, சரி ரெண்டு பேரும் சேர்ந்து குடிப்போம் அப்படின்னு சொல்லுது. இப்போ ஆண்மானும் பெண்மானும் அந்த நீர் சுனியில் வாய வச்சிருக்கு. இது எப்படின்னா, இன்றைய இளைஞர்கள், இன்றைய காதலர்கள் ஒரு இளநீரில் ரெண்டு ஸ்டா போட்டு குடிக்கிற மாதிரி குடிக்காம பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்களாம் அந்த மானை பார்த்து தான் கற்றுருப்பாங்களே என்னமோ, அந்த மான் இந்த மான் இருக்கலாம். அப்போது அந்த ரெண்டு மானும் குடிக்கிற மாதிரி ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுக்கிறார்களே, அந்த மான் விட்டு கொடுக்கறதே இந்த மனிதர்கள் ஏன் விட்டு கொடுக்கவில்லை? இந்த ஈகோ தான் வேண்டாங்கிறோம், அதுக்காக தான் இந்த பட்டிமன்றம். நீங்களெல்லாம் ஐயா சொன்ன மாதிரி அன்பு குழந்தைகள், படிப்பிலே உயர்ந்து ஒரு பட்டதாரியாகி உங்களுடைய குடும்பத்திலே சென்று அடுத்த தலைமுறையை தலை சிறந்த தலைமுறையாக உருவாக்குகின்ற நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் வர வேண்டும் என்பது தான் ஐயாவினுடைய நோக்கம். இப்போதான் தீர்ப்பு பகுதிக்கு நம்ம வரோம். மகரிஷி ஐயா சொல்லுவாங்க ஒரு விஷயம், இவங்கெல்லாம் சுகரை பற்றி பேசினாங்க, கிட்னி ஃபெயிலரை பற்றி பேசினாங்க, ஹார்ட் அட்டாக்கை பற்றி பேசினாங்க. அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இருவருக்கும் அவரவர் துணைவர்கள் மனம் வருந்த செய்தால், இங்கே தாங்க விஷயமே மாட்டுது. புருஷன் பொண்டாட்டியை மனம் வருந்த செய்தாலும் சரி, மனைவி கணவனை மனம் வருந்த செய்தாலும் சரி, கணவன் மனைவியை மனம் வருந்த செய்தாலும் சரி, துன்ப உணர்வலை எழும்பி தாக்கியோரை தாக்கும் தொல்லை தரும் சாபமாம் நோய்கள் வரும் தேர்வீர். அவ்வளோதான், நமக்கு எப்படி வியாதி வருதுங்கிறத இல்வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணி மகான்களும் ஞானிகளும் சொல்லியிருக்கிறார்கள். வேதாத்ரி மகரிஷி இதை தெளிவுபடுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம குடும்பத்தில் கிட்னி ஃபெயிலர் வருது எதுக்கு? கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அவங்களுக்குள்ள ஹார்ட் அட்டாக் வருது எதுக்கு? கணவன் மனைவிக்குள்ள அன்பா பேச தெரியல. அப்போ இந்த நோய்கள் இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா, கணவனும் மனைவியோ முதல்ல பேசிக்கங்க. நீங்க பலபலப்பா வாழாட்டியும் பரவாயில்ல, வாழ்க்கையில கலகலப்பா வாழ கத்துக்கங்க. நிறைவாக, ஆண்கள் ஒரு தவறு செய்தால், ஆண்கள் வாழ்க்கையில் விழிப்புணர்வாக இல்லாவிட்டால் அது அந்த தலைமுறையை மட்டும்தான் பாதிக்கும். ஆனால் பெண்கள் இதை சற்று சிந்திக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், பெண்ணிலிருந்து தான் அடுத்த தலைமுறைக்கு சந்ததிகள் போகிறது. அப்பாவுடைய ஜீனை விட அம்மாவுடைய உயிரணுக்கள் தான் குழந்தையினுடைய இரத்தமாக அதிகம் மாறுகிற காரணத்தால், குழந்தை அம்மாவினுடைய எண்ணம், அம்மாவினுடைய செயல், அம்மாவினுடைய பேச்சு அத்தனையும் அடுத்தடுத்த தலைமுறையை பாதிக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தினுடைய வெற்றிக்கு பெரிதும் ஆணிவேராக இருப்பது பெண்களே, பெண்களே, பெண்களே. ஏன்னா உலகத்தில் தாய் எவ்வளவு பெரியவள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வித்தாய், என்னை பெற்றாய், மாதம் பத்தாய், என்னை சுமந்தாய், உன்னை கொத்தாய், என்னை எடுத்தாய், நீ பித்தாய், என்னை வளர்த்தாய், நீ பெரிதாய், என்னை நினைத்தாய், நீ தனதாய், எதை எடுத்தாய், எதையும் எனதாய் நீ கொடுத்தாய்,
குழந்தாய், என்னை நீ அழைத்தாய், உளம் குளிர்ந்தாய், மனம் மகிழ்ந்தாய், என் தாயே எனக்காக உணவு சமைத்தாய், குழந்தை சமைத்தாய், உன்னை செய்தித்தாய், சினத்தாய், எனக்காக நீ சிரித்தாய், நான் செய்த பிழைகளை எல்லாம் எனக்காக பொறுத்தாய், இதுதான் தாய். அந்த தாய் உள்ளம் படைத்தவர்கள் எப்பொழுதும் வெற்றிக்கு பெரிதும் துணை நிற்கிறார்கள் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய இந்த கேபிஆர் குழுமத்தார் அத்துணை பேருக்கும், கேபிஆர் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை எனக்கு ஒவ்வொரு வினாடியும் திருவாளர் வைஸ் பிரசிடெண்ட் சோமசுந்தரம் ஐயா அவர்களும், பாக்கிநாதன் ஐயா அவர்களும், தங்கராஜ் ஐயா அவர்களும் என்னோடு முழு ஒத்துழைப்பு நல்கி மிக அற்புதமாக நடத்தியிருக்கிறார்கள். அனைவரும் எல்லாம் வல்ல இறையருளின் கருணையினாலும் ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய அருளாசியினாலும் நீங்கள் அனைவரும் பூரண உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.